ஹாய், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பை ரெசிபி பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அவன் தேவையில்லை, நம்ம ஸ்டவ்லேயே பண்ணலாம். இந்த ஈஸி சிக்கன் பையை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் புதுசாக இப்போ தான் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சிக்கன் பை பண்ணுறதுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் பட்டர் எடுத்து ஒரு பேனில் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 கார்லிக் க்ளோவ்ஸ் வந்து மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். கார்லிக் வந்து பட்டரில் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து லீக்ஸ் போட்டுக்க போகிறேன். லீக்ஸ்ங்கிறது அது ஒரு வெஜிடபிள். லீக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணிக்கலாம். லீக்ஸ் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து ஒரு மாதிரி கீரை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நல்லா வதக்கினோன்னா அது ரொம்ப சுருங்கிடும். இப்போ இதோட சேர்த்த ஒரு பெரிய கப்பு நிறைய மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் வந்து பீஸ், ஃப்ரெஷ் பீஸ். அது இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இது குக் ஆகட்டும். இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கலாம். இதில் மஸ்டர்ட் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோடு சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டுக்கலாம். உங்ககிட்ட ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைன்னா நீங்கள் வந்து அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாவே ஒர்க் ஆகும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து குக் பண்ணுறதுல நம்ம மாவை டைரெக்டாக போட மாட்டோம், ஏன்னா அது கட்டி ஆகிடும், லம்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது மாவு போட்டோம் அப்படின்னா டைரெக்டாக போடலாம், கட்டி கட்டாது. தண்ணியாக இருக்கிற இதுக்குள்ளே தான் நம்ம போடக்கூடாது. இப்போ இதில் வந்து ஏற்கனவே குக் பண்ணின சிக்கன் பீசஸை நான் போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சிக்கன் ரெசிபி பண்ணியிருந்தாலும் அதில் இந்த மாதிரி மிச்சம் ஆகிடும் இல்லையா, லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்ததுன்னா அதை இங்கே பை ரெசிப்பியில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் சிக்கன் ஸ்டாக் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக், சிக்கன் ஸ்டாக் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இதில் 1/2 டீஸ்பூன் வந்து இட்டாலியன் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் போடுறேன். இது ட்ரைடு மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ். இதை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு குக் ஆச்சுன்னா போதும். இப்போ இதில் வந்து நான் 1/2 கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்ற போகிறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபர்தராக 1/2 நிமிஷம் மட்டும் குக் ஆச்சுன்னா போதும். அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சைடில் எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும் நல்லா. இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரி பிளாக். இது வந்து நான் ஷார்ட் கிரஸ் பேஸ்ட்ரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பஃப் பேஸ்ட்ரி கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஊரில் வந்து இந்த சமோசா இருக்குது இல்லையா, சமோசா பண்ணுற பேஸ்ட்ரி பிளாக் அப்படின்னு சமோசா ஷீட்டுனே நம்ம ஊரில் விற்கிது. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இதுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த பேஸ்ட்ரி பிளாக் வந்து நான் கடையில் வாங்கினது தான், வீட்டில் செய்யலை. இது கடையில் வாங்கிறது ரொம்பவே ஈஸி, இது நல்ல குவாலிட்டி கிடைக்குது. இப்போ எல்லாம் இதை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம் நாம. இப்போ இது வந்து என்னுடைய பேஸ்ட்ரி டின்னை நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் முதல்ல வந்து கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். இந்த டின்ல வந்து நம்மளுடைய பேஸ்ட்ரி ஷீட்டை வச்சுட்டு இது உள்ளே கீழே வரைக்கும் நல்லா இப்படி அமைக்கி விட்டுக்கலாம். சைடில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி கத்தியால் இப்படி கட் பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இதுக்குள்ளே வந்து ஏற்கனவே கூல் ஆகிருக்கிற நம்மளுடைய சிக்கன் ஃபில்லிங்கை வந்து இதில் போட்டு நல்லா ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து 1 எக் யோக், 1 எக்கோட எல்லோ மட்டும் எடுத்திருக்கேன். இதனால் வந்து இந்த பேஸ்ட்ரியோட சைட்ஸில் எல்லாம் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பேஸ்ட்ரி ஷீட்னால இந்த மாதிரி ரோல் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இதை வந்து சைடு மொத்தம் இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணி விட்டோம்னா நல்லா சீல் ஆகிடும். இதுக்கு மேலே இந்த மாதிரி பேஸ்ட்ரீஸ்லேயே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கட் பண்ணி அதனால் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எக் யோக்னாலேயே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி கத்தியினால் ஒரு சின்ன ஸ்லிட் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா ஏர் வெளியில் வர்றதுக்காக குக் ஆகும்போது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்லேயே எப்படி குக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பாத்திரம் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் மறக்காமல் வந்து குக்கர் மேலே உள்ள அந்த வெயிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே கீழே சால்ட் போட்டிருக்கேன். மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு ஏற்கனவே 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுக்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்மளுடைய பை டின்னை வச்சுட்டேன். இதை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள்.
நீங்க அவன்ல பேக் பண்றதா இருந்தால் 170 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுங்க. மேல வந்து நல்ல அந்த கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம பேக் பண்ணணும். எவ்வளோ சூப்பரா குக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த சிக்கன் பை ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ், பாய்.